இறைவா, வெள்ளையில வாழணுன்ற 15 வருஷ கனவு இன்னைக்குதான் நிஜமாக போகுது. அங்க கொட்டி கிடக்கிற மனிதநேயத்தை நான் முழுசா அனுபவிக்கணும். அதுக்கு நீதான் துணை நிற்கணும். டேய், என்னடா ஒரே வீட்ல இருந்துகிட்டு ஒரு பக்கம் தொழுகுறீங்க, ஒரு பக்கம் தீபாரணம் காட்டுறீங்க, என்னடா நடக்குதுங்க? டேய், காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்ள, அதுக்காக அவங்கவுங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம்டா. சாமியை கும்பிடுறா. நல்லது நடந்த சரித்தம் சாண்டவனே. என்னடா நடுராத்திரில இந்த பக்கம்? அது ஒரு பெரிய கூத்து, அப்புறம் சொல்றேன். இது என்னது, மிட் நைட் மில்ஸா? என்ன தோர இங்கிலீஷ்லாம் பேசுது? யாரு இங்கிலீஷ கண்டுபிடிச்சது? நாங்க தான். நாங்க பேசாம வேற யாரு பேசுவா? சரிதான், சாப்பாடு எடுத்து வச்சு 5 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தர் சாப்பிட வரல. 5 மணி நேரமா? ஏய், சாப்பாட்டுல இவ்வளவு நேரம் காக்க வைக்க கூடாதுடா. பசிச்சா தானடா சாப்பிட முடியும். பசிச்சா தான் சாப்பிட முடியுமா? ஏன் பசிக்காம இருக்க, வேற என்ன சாப்பிட்டேன்? அவன் எங்க சாப்பிட்டான்? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து சாப்பிடலையா? ஏனாச்சு உனக்கு? வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா. இவன் வெள்ளை வெள்ளை இப்படி பைத்தியமா இருக்கானா? பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது. எனக்குள்ளயும் ஆசை வந்துடுச்சு தம்பி. ஐயோ, ஆசை வந்துச்சு, எல்லாரும் ஊருக்கு போங்க. நான் வேணான்னு சொல்ல, சமைச்சதை எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே. எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க, எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கா, இந்த சுடி நல்லா இருக்கா, இந்த ஆஃப் சாரியாச்சும் நல்லா இருக்கா? ஐயோ, அத்தராத்துல அலை போட்டிக்க போறோம், எங்க ஊருக்கு தானே போறோம், ஏதாவது எடுத்து போட்டு வர வேண்டியதானே. சும்மா இரு, நீ சொல்லு ரஹீம். அந்த சுடிதார் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ள ஆட்டி படைக்குது. நீங்க எல்லாரும் வெள்ளைக்கு போங்க, ஏன் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்படி வா. என்ன என்ன, இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? எல்லாமே உனக்கு தாண்டா. யாரு? நான் அமுதா வந்திருக்கேன். என்ன முதா இந்த நேரத்துல அலங்காரத்தோட வந்து நிக்கிற? வெள்ளைக்கு போறோம்ல, கொஞ்சம் கீதா வரியா? கீதா வரமா? என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமா, வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல சும்மா தக தகனு மின்னுற? நிஜமாவா? ஏண்டி எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அப்படி எல்லாம் இல்லடி, அடிக்கடி வந்து பாப்பேன்ல. சரி, காலேஜுக்கு என்னைக்கு வர? 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வியாழக்கிழமை வந்துருவேன். நீ இன்னைக்கு கிளம்புறல? ஆமா, எனக்கும் வெள்ளைய பாக்கணும்னு ஆசையா இருக்குடி. ஏதாவது விசேஷம்னா சொல்லு, நானும் வந்து பாக்குறேன். கண்டிப்பா நான் வரேன்டி. சரி அமுதா. சரிடா. என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சாப்பாடு அந்த மாதிரி முதல்ல வாங்க பால். ஊருக்கு போறேன், ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்கவன் பூரா ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன். தூங்காம இருந்தவங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. விபரமான ஆளா இருக்க. இல்லன்னா உன்னை சமாளிக்க முடியுமா? பேத்து பிடிவேன். கிளம்பலாம்டா. எங்க? வெள்ளைக்குதான். எங்கன்னு கேக்குற? வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல. ஏன்? நீ ஊருக்கு உள்ள வர என்னை ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. என்னாச்சா, அப்படி என்ன பண்ண நீ? அட ஏன்டா கேக்குற? பக்கத்தூர் போனப்ப டீ சாப்பிடலாம் கடைக்குள்ள போனேன். உள்ள போனதும் டீக்கு பதில சாலை அடி கொடுத்துட்டாங்க. நல்லா தேவை உனக்கு. நல்லா தேவைடா, இதுலதான் சந்தோஷப்படு. சரி, என்னதான் ஆச்சு அப்புறம்? நீ என்ன ஆகணும் அப்புறம்னா, ஊரை விட்டு 30 நாள் நம்மளை ஒதுக்கி வச்சு விட்டாங்க. சூப்பரா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அசிங்க, சரியா? இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும். வாங்க, ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உனக்கு அப்புறம் தர்றேன். இந்தா, சரியா? யாருக்கும் தெரியக்கூடாது. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நான் தூங்க போறேன். அம்மா, எல்லோரும் ஏதோ புல்லட் சத்தம் மாதிரி தான் ஏன் கேக்குது? நீ யாரையும் வர சொன்னியாப்பா? நான் யாரையும் வர சொல்லீங்களே ஐயா, பக்கத்தூர் ஜமீன் நினைக்கிறேன். வருது வருது, விலகு விலகு, வெங்கை வருது வருது, சூரா பாய் டம் கா கம் 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 கா, அடிம் கா டிம் கம் கம் கா, வருது வருது, விலகு விலகு. இவன் ஒருத்தன் பாத்துடா. டேய், எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளுக்கு அப்புறம் முத முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது. ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும். நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி, என்ன அது மரியாதைன்னா? எப்படி சொல்லுவாங்க மரியாதைன்னா? இப்படித்தான் மரியாதை. இப்படி திடுப்புன்னு வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? ஏய், உன் செய்தி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்.
பொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம், என் நண்பன், என் நண்பன் ரஹீம், அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீம் அப்படியா? என்னடா மாப்பிள்ள, அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. இந்தா அதுக்கான கடிதாச்சு. மாச சம்பளம் 50,000 மேல வருமா. நல்ல விஷயம்தான், ரொம்ப சந்தோஷம்ப்பா. பெரிய வேலை கிடைச்சிருக்கு ரஹீம், உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா. இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசியில உட்காந்து வேலை செய். ஐயா, நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா. விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுல புதுமை படைக்கணும், அதான் என்னோட கனவு. விவசாய விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறிய. நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான், அவனால வெறுக்க முடியாதுங்கயா. அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க, தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மாப்பிள, ஒன்னை திருத்தவே முடியாது மாப்பிள. யா வந்தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற, போற போக்க பார்த்தா என்ன நடக்க போதுன்னு உனக்கே தெரியும் பாரு. நடக்கட்டும் போடா, அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய் உள்ள கத்திரிக்கா, ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாம போயிருப்பற. எனக்குலாம் 1 மாசம் டேய், உங்களுக்குலாம் 1 வருஷம். அங்கே ஏதாவது தப்புனீங்க 9 வருஷம். அப்ப தெரியும் இந்த சூறாப்புலி யாருன்னு. அடச்சாய், நம்மளால முடியாதா சாமி. இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன்? ஏண்டா, அவன் மட்டும் என் கையில் கிடைச்சேன், ஒரே வெட்ட வெட்டி மண்டையை துண்டாக்கி விடுவேன். அவங்க மேலே அப்படியாடா உனக்கு கொலவரி? பின்னடா, இதை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா நேரமாக வெள்ளக்கார மிஷினை கண்டுபிடிச்சி நம்மளை கஷ்டம்லாம் ஆக்கியிருப்பேன். ஆக மொத்தத்தில் எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது, மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வரேன். ஆமாம் ஆமாம், அதுலடா டவுட்டு. நம்மளாம் வெள்ளக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் மேம்படுத்தணும், உடம்பெல்லாம் மேம்படுத்தக்கூடாது. வெட்ரா வெட்ரா, இப்ப தெரியுதா மிஷினோட அருமை? உங்ககிட்ட பேச்சு தான்டா, நல்லா கொட்டிக்க. உழைக்கிறோம்டா, எங்க பச்சை நாங்களா வயக்காட்டுல கரை கட்டிக்கிட்டு இருக்கா பொழப்பாவளவுதே. தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல. சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உங்களை எல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே. தேவையில்லாம என்னைய ஒப்புக்கிச்சமானியா சேர்க்கற? உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரைட் அவங்கிட்டே சொல்லிடு. புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்படியா, நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. நீ உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா, அதுல இருந்து 2 ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணறப்ப உன்ன பாத்துட்டு வந்துரட்டும். இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா, உனக்கு பிடிக்கிற மாதிரி? சொல்லு சொல்லு. ஏண்டா சொல்லட்டுமா? ஏண்டா, உன் வேலையை மட்டும் பாரு சரியா. நீ சீக்கிரமா போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஐடியா சொன்னாதான் நான் போவேன். நான் அப்புறமா சொல்றேன், போ. நீ அப்புறமா சொல்ல மாட்டியே. இவ மேல சத்தியமா சொல்றேன், போதுமா? டேய், தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை ஏமாண்ட எடுத்து சத்தியம் பண்றீங்க? தேவையில்லாததான உடைய இழுக்க முடியும். நினைச்ச மாதிரி சாதிச்சாச்சு பாத்தியா? இப்பதான் மாப்பிள மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாடா. கைய கூட நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? டேய், பசிக்குது, பிரியாணியை சாப்பிட விடு, போதுமா? ஏண்டா, காந்தி சிலை வச்சதுக்கு அப்புறம் திருந்த மாட்டியா? வாங்க. என்னப்பா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு காந்திக்கு கோவில் கட்டிட்ட, சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட? இப்படியே உசுப்பேத்து விட்டு உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சிட்டீங்க. இதுக்கு அப்புறமும் உசுப்பேத்து விட்டீங்கன்னா அவன் பிச்சரே எடுக்கணும். டேய், நல்ல நாள் அதுவுமா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஓ, அப்ப பிச்சை எடுக்க விடலன்னா பட்னியாக தான் சாகணும். டேய், ஓ நிலமா அதான்டா, உன்ன மாதிரியே தருதலையா இருக்கு சொல்றியா? பொறுத்திருந்து பார்க்கத்தானே போறோம், இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு. விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோகன் சொல்லுறையும். இப்ப எதுக்கு மோகனை கூப்பிட்டு இருக்க? முதல் மரியாதை கொடுக்கணுங்கயா. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு முத முதல்ல 20,000 கொடுத்த மோகனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும். அது எப்படிப்பா? இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும். ஓ சாரி, வேணா ஒண்ணு பண்ணலாங்கயா. சொல்லு. நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல? ஆமா, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கயா. யாருக்கும் வராத யோசனை, நல்ல விஷயமாச்ச, அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சரிங்க.
கூடவே சேர்ந்து செய்யற மரியாதை. ஏத்துக்கிறேன். இந்தாங்க, அன்னைக்கு எங்களுக்கு காந்தி தாத்தா கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் அவர் வழியிலே நடக்கணும். சரியா சொன்னீங்க. சரி சரி. சும்மா ஜம்மன மாப்பிள்ள மாதிரி வந்திருக்க. நானும் மாப்பிள்ள தானே. என்ன உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்க மாப்பிள்ள. கல்யாண ஆசை வந்துருச்சோ. என்ன கல்யாண வயசு ஆகுதுல்ல. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உன் பக்கத்துல நிக்கிறேன்ல, அதான் அழகா தெரியறேன். ஆனா என்ன ஆனா, மனசும் அழகா இருக்கணும். கொண்டு புடிச்சிட்டாளா. மனசுல பட்டதான் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காத. ரொம்ப தேங்க்ஸ் பிரேம், நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. இதுல என்ன பாருக்கு. எதுக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு ஆன செலவுல பாதி பணம் பிரேம் கொடுத்தது, சொல்லித்தானே ஆகணும். கோடி கோடியா பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, லட்ச லட்சமா கடன் இருக்கவங்களுக்கு மனசு இருக்கிறது தான் பெரிய விஷயம். நான் பொதுவா சொன்னேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் வரேன்ப்பா. ஓகே. சரி, காந்திக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். நடிக்கிறியா சொல்றா. அது ஒண்ணு இல்ல, இங்க ஒரு கோயில் கட்டிருக்காமா, அதுக்கு எப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு கேக்குது. சொல்லிட்டா எப்படி. ஆமா, இல்லாட்டா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பாலம் கட்டி மோன ரயில் வர்ற பத்தி யோசிக்க போறீங்க. இதானே யோசிப்பீங்க. ரெடியா வா மாப்பிள்ள. பிரேம் எங்க. பிரேம் எங்க வரைக்கும் தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் முருகானந்த் ஏதோ முக்கியமான விஷயம்னு கூட்டிட்டு போயிட்டாரு. ஏமா, இந்த மாதிரி ஒரு நிலைமையில உனக்கு இந்த பணம் தேவையா. தப்புதான்யா. தப்புதான். நீ படிச்சு பட்ட வாங்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு போய் செட்டில் ஆயிருவ. இவன் நிலைமை. நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்குவேன், வேலைக்கு போவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்க வேண்டிய கையெழுந்து வைப்பியா. ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா. ஏற்கனவே இந்த கிராமம் இவங்கையில மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதுல நீ வேறையா. இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறக்குள்ள கடையை வட்டி மலை வட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி பேரம் பேத்தி எடுத்துட்டு போயிரும். இதுதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுறேன். போது நிப்பாட்டு. டேய், முத நீ நிப்பாட்டுறா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உன கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துருந்தாண்டா, நீ யாரும் 500,000 ஆக்கி 1,000-10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகுற மூஞ்சிய பாரு. டேய், சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றானா, சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாயி வீட்டுக்கு வரும், அதத்தான் அப்படி சொல்றாங்க. டேய், கேக்குறவன் கேனப்பாயில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளைன் ஓட்டுமா. எரும மாடே ஏரோப்ளைன் ஓட்டணும் ஏன் சொல்றானா, எரும மாடே ஏரோப்ளைன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது எதுவுமே இல்ல, அப்படி தன்னம்பிக்கை வரக்காக சொல்றது. அதாவது ஐயோ சாமி, தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்து பேசாம இன்னும் ஒரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க பிளீஸ். டேய், இவ்வளவு பேசுறிய, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கலாம்ல. வேணாண்ணா, சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கிக்க வாங்க. நானும் ஒத்த காலம் நிக்கிறேன், இவன் தான் வேணாம் வேணான்னு காலே இல்லாம நிக்கிறான். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா களத்தை ஓட்டிட்டு இருக்க. வேற என்னங்கயா பண்றது. ஏய், அத்தராத்துல என்னத்தரா போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க. தூக்கமே வரமாட்டேங்க மாப்பிள. மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊரவே உருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்க வரும். ஆமா, இன்னைக்கு வெள்ளையில என்னத்த கண்டுபிடிச்ச. இன்னைக்கு பொது உண்டியில் வச்சோம்ல மாப்பிள, யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கடா. ஓ கடவுளே. டேய், உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு. ஏண்டா, போடுற அளவுக்கு யாருக்கிட்டயுமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்திர மாட்டாங்களா. அதுக்கு என்ன பண்ணணுன்ற. பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்டை சொல்லிட்டு இருக்க. டேய், அவன் பொண்ணு மேல அடிமையா இருப்பேன், இல்ல போத மேல அடிமையா இருப்பேன், இல்ல பணத்துக்கு அடிமையா இருப்பேன். உங்க ஒக்க மக்க, நீ மட்டும் ஏன்டா அந்த ஊரவே கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற. ஏ லூசே, நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்குல்ல மச்சான், அதை வித்துடலாம். பைக். டேய் ஏண்டா, காலேஜ் முடியும் போது கடைசியா யாவோ மார்க்கெட்டு உனக்கு அன்பா கொடுத்த பரிசுடாது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் மச்சான், இந்த செயின் இருக்குல்ல இதை வித்துடலாம். அட பாவி, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா மெயின் மேட்டரே கை வைக்க பாக்குறியடா. டேய், இந்த கை செயினை பார்க்கும் போதெல்லாம் தீபா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமாடா. இந்த சந்தோஷத்தை குளிர் மொத்தமா புதைக்க பாக்குறியடா நீங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மாப்பிள, என்ன பண்றது, இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமா இருக்குல்ல. டேய், ஒன்னு பண்ணலாம், வண்டியை வித்துடலாம், இந்த செயின் அடமான வச்சிடலாம். யாரும் அந்த ராத்திரில வர்றது.
வா நண்பா, இந்தாடா நீ கேட்ட 50,000 ரூபா. ரொம்ப தேங்க்ஸ்ரா. மாப்பிள, இதை கழட்டு மாப்பிள. டேய், கழட்டி ஆகணுமா? பணம் 50,000 ரூபா கொடுத்துருக்கண்டா, கொடுக்கலனா உதப்பான். ஏண்டா என்ன இதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே வர வச்சிங்க? அதை சொல்லவே முடியாது. இந்தாடா. ஏண்டா? ஆ, என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே, என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே நீ வாயால் சிரிக்க மாட்டேன், கையால் தான் சிரிப்பேன். ஏண்டா சொல்ல மாட்டேங்க? நீங்கள் கூப்பிட்டதும் வந்தம் பாரு, என்ன சொல்லணும். டென்ஷன் ஆகாதரா, இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, விடியறது கூட தெரியாது. சீக்கிரம் போய் தூங்குற வேலை பாரு. மேயிற மட்ட நக்கர மடுக்கு எடுத்த கதையா இருக்கடா, தூங்குறனு எழுப்பி உட்கார வச்சுட்டு பேசுற பேச்சாடாது. ஏண்டா என்னன்னு நீயாவது சொல்லி தொலையாண்டா. நீயே சொல்லு போ. என்ன நீயே சொல்லு, சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவ. பேசாம வீட்டுக்கு போ, நான் போன பேசுறேன். ஏண்டா 10 கிலோமீட்டர் நடுறதுல எப்படியோ என்ன அலை வச்சிட்டீங்கடா. நல்லா இருங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா. நான் வரேன். வரவே வேணாம். ஏண்டா வீடை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ குடி பொறுமை சந்தோஷமா இருக்க, காலி பண்றது ஓ வீட்டை தாண்டா. இப்போதைக்கு அதை தானடா பண்ண முடியும். ஓ காந்தியவாதி, என்னமுதா திடீர்னு வந்து நிக்கிற? மறுபடியும் ஏதோ பிரச்சனையா? அமுதாண்டாலே பிரச்சனை தானடா. டே சுமாரா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல, சொல்ல. எக்கச்சக்கமான பிரச்சனை, எந்த பிரச்சனையை சொல்ல? எந்த பிரச்சனை வேணாலும் சொல்லு, ஊருக்குள்ள காந்தி அதுக்கிட்ட இருக்காது, தீர்த்து வைப்பாரு. என்ன பிரச்சனையில வந்திருக்குன்னு தெரியலடா, முதல்ல அதை கேப்போம். கேளுப்பா, சொல்லு சொல்லு, மறுபடியும் என்னாச்சு உனக்கு? வீடு காலி பண்ற பிரச்சனை, கடங்கார பிரச்சனை, 5-க்கும் 10-க்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா, அதுவே பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது. பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கியிருக்க? ஒரு 8.5 லட்சம் வாங்கியிருக்கு. அண்ணா கொஞ்சம் வாங்க. இதுல 1.5 லட்சம் இருக்கு, மீதி பணத்தை 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறோம். வட்டில அந்த காசுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லலையே. தவறு தவறி போச்சுன்னா என்னமா பண்றது? ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான். இந்த வீடா? ஓகேமா ஓகேமா. என்ன ரெண்டு வீடு வந்து எழுதி வாங்கிக்க. நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தெரிஞ்சாதான் சொல்றதுக்கு. இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுரா? தெரியக்கூடாது. நேத்து திடீர்ப்புன்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையை போட்டியா? எதுக்குடா குடிசையை போறேன் ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன், சொல்லவே மாட்டேன்ட்டியா. சோறு தின்னு இல்லாம கஷ்டப்பட்டு குடிசையை போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். என்னடாண்டா இந்த மச்ச வீட்டுல இருந்து போர் அடிச்சு போச்சாமா, அதனால வெயிலுக்கிட்டே குடிசை வீடு ஏசி மாதிரி ஜில்ஜண்டு இருக்குமா. ரஹீம் சார் சொல்லிட்டாருல்ல? அப்ப கரெக்ட்டா ரஹீம் சார் சொல்லிட்டாரு. பெரிய வடை சுட தெரியாதவ வடை செட்டு கோணலா இருக்குன்னு சொன்னாலாம், பின்னதுக்கு 1.5 லட்சத்தை கொடுத்து அனுப்புனேன். நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. இது வேறயா? இது வேற இல்ல, அதேதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஏன் இவ்வளவு சொல்றிய? நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது? உனக்காக சுட சுட பிரியாணி. என்னது என்னது பிரியாணி? ஏண்டா உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க, பாத்துக்கோ. பிரியாணியால அடிக்கிறப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஊருக்காங்க தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க. விலைக்க ஐயோ, சிக்கனா மட்டனா எதுவா இருந்தா நமக்கு என்ன, விட்டு வளர்க்க முடியல. கை குடு. சூப்பர் மாப்பிள. எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? மாப்பிள்ள செட்டியார் கடை சில்வர் திட்டு மாதிரி சும்மா பல பல பலம் ஜொலிக்கிறேன், அவனை போய் பிடிக்கலன்ற? அழகு மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்கிட்ட இல்ல. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாம் சரி, பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது? அதுவும் சரிதான். நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம். அப்புறம் என்ன மத்ததுல? ஓகே தானே? இல்ல இல்லையா? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை எப்படி காப்பாற்ற போறான்னு யோசிக்கிறியா? அதை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல கண்டிஷனை போட்டு போற மாப்பிளைக்கு. எப்படி தெரியுமா உங்க பால், எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு ஒரு 30 நாளைக்கு கனிமூணு கூட்டி போனோம், வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கட்டணும், மாசத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊர் கூட்டி போனோம், அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்துருக்கோம். வருஷத்துல ஒரு நாள் எப்படி வெளிநாடு போயிட்டு வந்துருக்கோம்? ஓ, வருஷத்துக்கு ஒரு இதுக்காக சொன்னா அதுல இருந்து குத்து கண்டுபிடி. உனக்கு திருப்தி தானே? மாப்பிள்ளாங்க இருந்தாலும் கொஞ்சம் விசாரிக்கணுங்கயா. சரி விசாரிச்சிருவோம், நீ உட்கார். ரஹீம் மாப்பிள்ளைய ஓகேன்னு சொன்னா நீ கட்டிப்பியா? ரஹீம் ஓகே சொன்னதானே, அது எப்படி அவ்வளவு கான்பிடென்டா சொல்ற? ரஹீமோட மனசு எங்கிட்ட இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கப்பா. சரி. டேய், இது வந்தவங்களுக்கு கொடுக்கறதுரா, நீ பாட்டுக்கு அள்ளி கொட்டுற. வந்தவங்களும் தின்ட்டாங்க, உட்காந்துருக்காங்க, மிச்சம் மிச்சம் நம்ம தானே திங்கணும்.
அள்ளி கொட்டு கொட்டு. நீ பேசிக்கிட்டது எல்லாம் மைண்ட்ல இருக்கல. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் போய் பார்த்து பேசிக்கிறேன் சரியா? மாப்ள என்னடா, நமக்கு எதிர்த்தாப்புல சக்க செவிதுன்னு ஒரு சவத்தை கொட்டி உட்காந்துருக்காரு, அது யாரு மாப்ள? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரே. மாப்பிளையோட தங்கச்சி மச்சான். இவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? எங்கேயே தப்பு நடந்திருக்கு மாப்ள. மச்சான், இந்த காலத்துல செகப்பை விட கருப்புக்கு தானடா மோசம் அதிகம். இந்த லந்து தானே வேணாங்கிறது. இது லந்து இல்லடா, நான் சொல்றது நிஜம். நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார். பார்த்தா அவ உன்னையே பார்த்துட்டு இருப்பா. பார்க்கலன்னா ஏண்டா நான் ஏன் கேளுறா அப்படிங்கிற. நிஜமாதான் மச்சான், நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலாம் ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ. எந்திரிச்சு ஓடி போயிட்டாண்டா. ஏ லூசு, அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா. அப்படியா? ஆமா மச்சான். ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது. ஏமாப்ல, ஏடா கூடமா ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மனண்டா துரத்த ஐடியா பண்ணல. டேய், நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்டர் முடிமச்சான். இந்தாப்பா தம்பி, தூங்கிட்டு இருக்க போல இருக்கு, எந்திரிச்சு வெளியப்போ. அசிங்கப்படுத்தி விட்டாளே. டேய், திறந்து பார். தேங்க்ஸ் மாப்ள. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? நம்ம லுக் அப்படி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்ள. பேசணுமாண்டா? இப்போதைக்கு பேச முடியாது, வெளியில போய் பாத்துக்கலாம். உங்ககிட்ட தான் பேசணும். எங்கிட்டயா? டேய் டேய், உங்கூட பேசணுங்கற? இல்லடா, உங்கூட பேச கூச்சப்படும்ல, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான், இன்னும் 3 வருஷத்துக்கு அவனால கல்யாணம் பண்ண முடியாது. நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாரு அந்த கருவா பையலியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா? செருப்பால் அடி அவனே. வெறும் வெள்ளக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க, இன்னைக்குதான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கு. அதை வச்சுதானே சொல்ற? எப்படி மாப்பிள்ள, பெட்ரோல் மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிற? இல்லையா, பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ? எனக்கு ரிபீட் அடிக்க மாப்பிள்ள, ஒரு கண்டிஷன். என்ன? இவங்கிட்ட நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. திடீர்னு கொட்டாவி வந்து என்ன பண்ற? வாய் மூடி. வாங்க வாங்க வாங்க. 100 குட் மார்னிங். அது ஒண்ணு இல்ல, 1 குட் மார்னிங் உங்களுக்கு, மிச்ச 99 குட் மார்னிங் இந்த அழகான வெள்ள கிளிகளுக்கு. நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம் மாப்பிள. அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கடா. அட நீ வேற, தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே தமிழை தூக்க போறப்ப வெளிநாட்டிலிருந்து வர வெள்ளக்காயங்களுக்கு எங்க தெரிய போகுது? இப்ப பாரு எப்படி கேப்ல கடா வெட்ட போறீங்க. நானு உங்களை காதலிக்கிறேன், அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன். எப்படி? ஓகே. I don't know Tamil. What are you telling? He asking, you all coming from which country? From Russia. Russia? Yeah. Sweet name. டேய், இது அவங்க பேர்லடா, அவங்க நாட்டோட பேரு. நாட்டோட பேரா? எல்லாரும் என் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு சொல்லு. என் நேம் சூரப்புலி, ஒயிட் வில்லேஜோட விஐபி. என்னடா இதெல்லாம்? கரண்ட் சாக்கு மாப்பிள. எந்த பொண்ணை கைப்பிடிச்சாலும் இதான்டா சொல்ற நீ? அந்த சாக்கு வேற, இந்த சாக்கு வேற. ஆல் ஆஃப் யூ asking to stay with him. Yeah, da sonna ivanga ellathiyum rendu naal ungala thanga sollirukkenda. Abadiya? Aama ma, ninga ellar veettukku varanga seriya. Poochi, paambu, palli, poona, summa ellathiyum varratha kuduthuren seriya. He will do all non veg item very pakka. Yeah, where did he go? But only one condition. Enna va? Your name is Sura, Sura Puli, right? Ama. So we need 2 kg Sura and 3 kg Puli. Enna solrapla bro? Hey, nee 2 kg Suravum 3 kg Puliyum thinginuma appo dhaan varuvaangala. Premukku endha oorla posting potturukanga? Dindigal la potturukanga pa. Appadiya? Appa. Namma Deepavukku Prem dhaan yetha maapulayum thonudhu pa. Mohan solradhum 100% unmai dhaan angayya. Prema collector ah paathadhum indha oorla irukkira ellarku romba sandhosama irukku.
அது நீங்களா சொல்றீங்க, ஆனா பிரேம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா, நம்ம தீபாவை கட்டி குடுத்து வச்சிருக்கணும்பா. எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான். இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே. என்னப்பதெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தான். ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? சரி, ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். கும்புறீங்க, வாங்க ஐயா. இவங்க எல்லாருமே உங்களை பாக்கணும்னு சொன்னாங்கய்யா. வெல்கம். வணக்கம். எப்படி தமிழ இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் காத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம். எனக்கு சாரி, நாங்க தமிழ ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? ஓகே ஓகே. ஐயா என்னடா சொன்ன? ஐயா இதெல்லாம் தின்னு கண்டுக்கிறாங்க ப்ளீஸ். டேய் போய் மாடியை ரெடி பண்ணு அவங்க தங்கறதுக்கு. சரிங்கய்யா வாங்க. டேய் மணிக்கணும், எங்களுக்கும் தங்க ஆசைதான், ஆனா இப்ப நேரம் இல்ல. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்க நாட்டிலயும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போதும், அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கைய கொடுங்க. ஒரு நாள் வெளிநாட்டுல வந்து உங்க வீட்டுல அஞ்சு நாள் சும்மா வடை பாயசத்தோட புல் கடுக்கட்டிட்டு வந்தாரு. குடுத்து இருக்கிறது ரெண்டு டிக்கெட் தாண்டா. நீங்க ரெண்டு பேரும் தான் வரீங்க? ஆமா. நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில தொட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துறோம். தேங்க்யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மதிக்கிறோம். பேசிக்கிட்டு விட்டேன் சரி போய் பாத்துறேன். எப்பா கடவுளே, இன்னைக்காவது ஒண்ணு நான் ஜெயிக்கணும்ப்பா. கடவுளை கும்பிட்டா மட்டும் ஜெயிச்சிருவேக்கம். டேய் இந்த பாஸ்ல ஏண்ட குடுறா. உங்க வீட்டுல குடுக்க முடியாது, ரஹீமானோட தான் குடுக்க சொல்லிருக்காங்க. கேட்டையா அப்படின்னு யாரு உங்ககிட்ட சொன்னது? யாருன்னு சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. இப்ப சொல்ல ஒண்ணு நாங்க கொண்டு போட்டுருவோம். முதல்ல பாஸ்ல குடுறா. ஆளும் மண்டியும் பக்கி. என்னடா ரெண்டு பக்கமும் ஒரே அட்ரஸ் இருக்கு. பயப்புள்ள ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதிருக்கா மச்சான். அப்ப எல்லாம் ஓவர் செட்டப் தானா? எத்தனை நாளைக்கு தான் வெத்தவே இருக்குறதே, கொஞ்சமாவது பில்ட் அப் பண்ணல மச்சான். எப்பாட பாவியல, அப்படி உள்ள என்னால வச்ச அனுப்பி இருக்க. டேய் அந்த அளவுக்கு நான் ஒண்ணு கேவலமானவன் இல்ல. பணம் மட்டும் தான் என்னது மச்சான், வாங்கி அனுப்புனதெல்லாம் வேற ஒருத்தன். பார்சல்ல வர்றது என்னன்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல்ல மாப்ள. இந்த உலகத்துல இப்படி ஒரு கேவலமான வேலைய ஒன்ன தவிர வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா. அது எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நல்லா பாரு. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்படி பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க? எல்லா பேரும் வாய்க்குதான் திண்டுக்கள் பூட்டு போட்டாச்சு. இங்க பாருங்க, இந்த ஊருக்குள்ள ஒருத்த மட்டும்தான் நல்லவே இருக்கான். அவன் தான் அரிச்சந்திர. அவன் யாரு தெரியுமா? இங்கதான் இருக்கான். யாரு யாரு? நான் மட்டும்தான். நான் என்ன இப்படி இப்படி பாக்குற? நம்ப மாட்டியா? என்ன நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? நம்பித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆகணும். சங்க கடிச்சு ராஸ்கல், பின்னாடி போ. இங்க நான் ஒருத்தன்டா நல்லவன். இங்க வாங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இதுதான் இந்த சூறாப்பள்ளியோட தீர்ப்புடா, தீர்ப்புடா, தீர். ஐயா மன்னிச்சுக்கங்க. எங்கடாவே டேய், நீ என்ன சோகமா இருக்க? ஜமாலிடா, இதுக்கு மேல உனக்கு சந்தோஷம் மட்டும் தான். குறாப்புவ இந்த போடுங்க. நீங்க நல்லா நாடும்.